Hi friends, welcome to my Iniyav Leelam channel. In this video, we will talk about healthy recipe avil danga. How to do this? Come friends, video kulla polam. Video kulla poradhukku munadi, neenga nama channel la first time paakringa, keela red color la irukkudiya subscribe button aluthi subscribe panikonga. Kodave iruka bell symbol la click panni all kudunga. Appo dhaan videos update panna ungalku notification varum. Neenga udane paakalam. இந்த அவியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளால ரொம்ப ஃபேமஸான டிஷ்ங்க. இது எல்லோருக்கும் பிடிச்சமான டிஷ்னு கூட சொல்லலாம். எங்க அத்தை நாகர்கோயில் ஸ்டைல்ல பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம பலவிதமான காய்கறிகள் சேர்த்து பண்றதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஈஸியாவும் இந்த ரெசிபி பண்ணிடலாங்க. பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இதோட டேஸ்ட் சான்ஸே இல்ல அடிச்சுக்கவே முடியாதுங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வழுதுணங்காய், வெள்ளரிக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், மாங்காய், இது வந்து புளிப்பு கம்மியாக தாங்க இருக்கும், முருங்கைக்காய், கேரட், தடியங்காய், சில ஊரில் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க, சேனைக்கிழங்கு, இதுவும் பார்த்திங்கன்னா சில ஊரில் கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து தான் கத்திரிக்காயும் வாழைக்காவும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கருத்து போகாமல் இருக்குன்றதுக்காக. இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் நீங்கள் ஒரு சில வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல பண்ணலாம். இது எல்லாமே போட்டு பண்ணிங்கன்னா அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் அவியலுக்கு கீத்து கீத்தாக தான் கட் பண்ணி போடணும். இந்த அவியல் பண்ணுறதுக்கு ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சீரகம், உப்பு, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அவியல் 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கு தேங்காவுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காய், அரை முடி தேங்காய் நாங்கள் துருவி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காவை தவிர மற்ற பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அடுத்தது தேங்காவை போட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சேனைக்கிழங்கு, கொத்தவரங்காய் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த காய் வேகிறதுக்கு டைம் எடுக்குன்றதுனால இந்த காய் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வேக வைக்கலாம். இந்த காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட மாங்காவை தவிர மற்ற எல்லா காய்கறிகளையும் போட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ காய் 1/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இது கூட மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க காய் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி நல்லா சுண்டி வருது. இப்போ இந்த டைமில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி கிளறி விடுங்க. காய் கூட எல்லா காயோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு சின்ன கரண்டி அளவு புளிக்காத எட்டி தயிர், இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய் நல்லா வெந்துருச்சு, உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதனுடைய மனம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க வேணும்னா நீங்கள் நார்மல் சமையல் எண்ணெயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. நம்ம காய்கறிகள் எல்லா காயையும் கட் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும். 15-20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.